அரகரமப்பார்வதிபதையே அரகரமகாதேவா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அறிவிற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்று எந்த நினைந்த அற்புகளை எம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் இனை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைவிடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு செய்தேன் உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலினையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம் பொருளின் திருவருட்கரணையினால் இன்றைக்கு ஒரு அனுபவம் அந்த அனுபவம் வந்து நான் வந்து எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலினையில் என்னை யார் அறிவார் என்னை யார் தானும் தன் தையலும் தானும் தையல்னால் புருஷம் பண்ட தையல்னால் பெண் அர்த்தம் தான் அப்போ தானும் ஏதோ ஒரு ஆடவனும் ஒரு பெண்டிரும் அப்படி இங்கே நினச்சிக்கிடாங்க தாழ் சடையோன் என்னை ஆண்டது வந்து சிவபரம் பொருள் அப்படின்னு சொல்கிறார் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலினையில் வானும் எல்லாம் ஆன பரம் அவன் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை என்னை ஆண்டது அவன் நாயகனுக்கு எவ்விடத்துவம் தாழ் சடையோன் என்னை ஆண்டில்லைனேல் நாயகனுக்கு நான் எவ்விட நான் எனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்குது நினச்சி நினச்சி பார்க்குறேன் நாயகனுக்கு நாம் எவ்விடத்துவம் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டில் அவன் என்னை ஆட்கொள்ளலைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஒரு மனோபாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அருள் பெற்றதாக நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அதுவும் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் தான் அறியணும் எனக்கு தெரியல பட் நான் இறைவன் வந்து எனக்கு வாரிக்கொண்டு கொடுத்தா நான் விழுங்கினேன் எனக்கு விதியை கொடுத்து அவன் விற்காமல் காத்து கொண்டான் என்ன என்னை பொறுத்து நான் அதை தான் நான் நம்புகிறேன் எனக்கு அனுபவ சாத்தியமாகவும் அதுதான் இருக்குது அதனால் நான் வந்து எம்பெருமான் வந்து வழங்குகின்றாய்க்கும் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்கினேன் விற்கினேன் வினையேன் என் விதியின்மையால் அப்படின்னு நம்ம குருதேவர் படிக்கிறார் மணிவாசக பிறந்தகை எனக்கு விற்க விடாமல் கூட மணிவாசகரும் பேரண்ட நாயகனும் நின்று காத்து அருள் புரிந்தார்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஆனால் நான் வந்து நான் பார்க்கலை பட்டு பார்த்த அன்பர்கள் என் முன்னால் இப்போ உட்காந்து சத்சங்கம் கேட்டுட்ருக்குறாங்க அதாவது கும்பத்துக்கு இது நூல் போட்டுகிட்டே இருந்தேன் எங்கிருந்தோ ஒரு பாம்பு வந்து அந்த கும்ப நூலோடு அந்த என் மடியோடு மடியில் குடத்தை வச்சு கும்பத்துக்கு நூல் போட்டுட்டு இருந்தேன் அது வழியே பறந்து அது போயிடுச்சு என் மடி வழியே அது பறந்து போயிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா இவங்க கத்துறாங்க அம்மா பாம்பு பாம்பு பாம்பை கண்டா படையும் நடுங்குங்க பாம்பு அவங்க அந்த பெண் குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அம்மா பாம்பு பாம்புன்னு கத்துனாங்க ஆனால் எனக்கு எந்த விதமான பதற்றமோ அல்லது பாம்பு எங்கே போகுதுங்க கூடியதோ இல்லை என் கண்ணுக்கு அந்த பாம்பு தோற்றுவாயாக வரல அது எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிச்சு இது வந்து நான் என்னென்ன அவங்க பாம்பு பாம்புன்னு கத்தி இது நடந்த உடனே நான் மீண்டும் வந்து அதே இடத்துல உட்காந்து கும்பத்தை குறைய சுற்றிட்டு தான் நான் வந்து எழும்பினேன் என்ன அன்னைக்கு என்ன டார்கெட் வச்சுருந்தேன்னா அந்த கும்பங்கள் எல்லாம் சுற்றி முடிச்சிட்டேன் சுற்றி முடிச்சுட்டு எனக்கு எந்த உணர்வும் இல்லை ஆனால் ஒரு உணர்வு வந்தது ஏதேனும் ஒரு அன்பர் இதில் வந்து நாகதோஷத்துக்கு ஆட்பட்ட அன்பர் இருந்து இந்த நூல் சுற்றுற பணி இந்த நூல் அந்த அங்கே கிடக்கிற எல்லாத்தையும் அந்த நாகம் தொட்டுட்டு போய் அவங்களுக்கு அந்த ராகு கேதுக்களுடைய பாதிப்பு இல்லாமல் காப்பதற்காக வேண்டி இறைவன் இந்த திருவிளையாடலை புரிஞ்சிருப்பானோ இது என்ன திருவிளையாடல் என்ன திருவிளையாடல் எனக்கு தெரியல என் கண்ணுக்கு அதை அவன் தோற்றுவாயாக்க விடலை அன்பர்கள் எல்லோரும் பார்த்து அது வேறு நிகழ்வு பார்க்கும்போது நான் அம்மா எந்திரினாங்க அப்புறம் உட்காராங்க நான் வந்து 72 வயது பொம்பளை நான் வந்து எந்திரிச்சேன்னா ஜம்பன்யா எந்திக்க முடியும் நான் கீழே குனிஞ்சு மண்டி போடுறதுக்குள்ளே அவங்க வயத்தில் கிடச்சிரும்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு போலுக்கு உட்கார் எந்திர நிச்சயம் இது வந்து இந்த பதற்றம் வந்து அது ஒன்றுக்காக வேண்டி ஏற்படக்கூடிய பதற்றம்னு மட்டும் என் உள்ளுணர்வு சொல்லிச்சு ஆனால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படும்
அது வேறு. நான் வந்து பெருமான் நமக்கு வந்து எந்த சலனமும் இல்லாமல் துண்ணென்று தாக்கினும் அவர் இவர் வந்து திருமந்திரத்தில் சொல்கிறார், என்ன செஞ்சானாலும் அசங்காத ஒரு மனோபாவம் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி என்னை வச்சுக்கிட்டான் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சி பேரண்ட நாயகனுடைய கருணையை நினைந்து நான் வேந்து கொண்டேன். அப்புறம் வந்து இரண்டு மூன்று அன்பர்கள் வழக்கமாக ரெண்டு மூணு தீச்சை எடுத்துக்கிட்டாங்க அந்த அன்பர்கள். அடுத்து வந்து அவங்க வராங்க. அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு வருஷம் இப்போ இடைவெளி விட்டுட்டேன். இப்போ ஏழு தீக்கை அப்படின்னு இறைவன் வந்து சில அன்பர்கள் மூலமாக எனக்கு நினைவுபடுத்தி நான் அந்த தீக்கை நான் இப்போ செய்கிறேன். அப்போ வந்து இந்த ஏழு தீக்கை கொடுக்கலன்னா நம்மளை மீண்டும் பிறக்க வச்சுருவானோ அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு நினைவு. நான் வந்து அந்த தீக்கையை கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு அணுதினமும் இந்த திக்கையில் நான் என்ன இறைவன்ட்ட வேண்டேன்னா, அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அப்போனா தான் நம்ம வந்து விரதமோ நோன்போ எது இருந்தானாலும் அது அப்போ தான் பிரயோஜனப்படும். அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். எதுக்காக வேண்டி? அனைத்துயிரும் இன்புறுதல் வேண்டி. அதுக்காக வேண்டி தான் நான் வந்து உங்ககிட்ட விண்ட போய்க்கிறேன். எனக்கு தான் அவனையே கொடுத்துட்டானே, அப்புறம் எனக்கு தனியாக எனக்கு ஒன்று தரணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். லவ்வலேசம் கூட சினமோ காமமோ எனக்கு வரக்கூடாது, அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அதுக்கப்புறம் நான் இன்னும் எனக்கு வேண்டுதல் இருக்குது, நிறைய வேண்டுதல் இருக்குது. அவர் சொல்கிறார், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும், இருளாமை உரல் வேண்டும், என அடுத்தார் சுகமாய்த்திடல் வேண்டும். இருளாமை என் மனதுக்குள்ளே வந்து எந்த விதமான இருட்டும், என் மனதுக்குள்ளே என்ன இருட்டு வரப்போகுது? காமகுரோதாதிகள் தான் இருட்டு, வேறு தனியாக இருட்டு என்ன? அங்கே லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, லைட் ஆஃப் ஆகிக்கிட்டா இருக்கு, ஆனால் எரியுது ஒரு லைட்டு. இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை. உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு சிவபுரம் ஜோதி, சிவஜோதியாக உள்ளத்தில் எழுதும்போது அங்கே பூரண வெளிச்சம்தான். உங்களுக்கு நான் இந்த கதையை அடிக்கடி சொல்லியிருப்பேன். கோவிந்தன் அப்படிங்கக்கூடிய எம்பார் வந்து சிறு வயதிலே, அப்போ அந்த காலத்தில் பாலிய விவாகம், சிறு வயதிலே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பெண்ணு பெரிய பொண்ணாகி அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு 10-15 வருஷத்துக்கு பிறகு பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. அவளை கூட்டிகிட்டு வந்து வாழ்க்கை நடத்த சொல்லி அந்த கோவிந்தனை கூப்பிடுறாங்க. அவர் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு, போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுவே அவர் வந்து ஒரு இதுவாக இருக்கு, அந்த தவச்சாலைக்கு வந்துடுறாரு. ராமானுஜரோடு அவர் தங்கியிருக்கிறாரு, தவச்சாலைக்கு வந்துடுறாரு. அவங்க அம்மா வந்து இவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் திருமணம் ஆயிடுச்சு, பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, இவர் வீட்டில் வந்து தங்க மாட்டேங்கிறாரு. குருநாதர் என்னுடைய கட்டளை, நீ போய் வீட்டில் போய் தங்கிட்டு வான்னு சொல்கிறார். இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஆண்டாளுடைய திருப்பாசுரத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டார். அப்புறம் குரு சொல்கிறாரு, நீ வந்து குரு அங்கே வைணவத்தில் குரு சீடர் பரம்பரை ரொம்ப பவித்திரமானது. அவங்க வந்து அவ்வளோ ஒபேத ஆர்டர், அவ்வளோதான், மிலிட்ரி ரூல் தான் அங்கே, வேறு எதுவுமே கிடையாது. அப்படி உண்டான அதிதீவிரமான பணிவான குழந்தைங்க அந்த குழந்தைங்க. அவர் சொல்கிறார், என் ஆணை நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார் குருநாதர்கிட்ட, சுவாமி எப்போ எனக்கு இருட்டு வருதோ அப்போ நான் கட்டாயம் நான் அங்கே தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார். போய் 4 நாள் 5 நாள் இருந்துட்டு வராரு, அப்புறம் திரும்ப உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறமும் அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து ராமானுஜர்கிட்ட சொல்கிறேன். அப்போ இவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எம்பாரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்டா நான் போய் சொன்னால் என்ன குரு கட்டளையை நீ வந்து மதிக்க மாட்டியா, நீ மீறிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சுவாமி, நான் உங்ககிட்ட ஒரு சொல்லிட்டு போனேன், இருட்டு வரும்போது நான் கலந்துக்கிறேன். என் மனசுக்குள்ளே இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பார நினைந்தேன். என்ன அனுபவம் பாருங்கள். நான் அடிக்கடி நினைப்பேன் இந்த இன்று எனக்கு அருளி, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோகக்கனல் மூட்டும் போது இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து இருள் போய் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று, என் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஜோதி எழுது அது போன்று உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன். உன் தன்மையை நான் நினைப்பே இல்லாமல் நினைஞ்சேன். அப்படி எப்படி மனைவி கூட இருக்க முடியும்? அங்கே எல்லாமே கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அருள் வழி நிறுத்தி, அதுவும் அற்புதமான ஒரு பாடல், அருள் வழி நிறுத்தி. அந்த அருள் வழியில் அவர் நின்றுட்டார். அதுக்கப்புறம் திரும்ப போய் எப்படி
கொடுத்த நடத்த முடியும். அவர் வந்துட்டார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இருளாமை இருள் வேண்டும், என அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும், மருளாய உலகமெல்லாம் அருள் நீங்கி ஞானம் அன்றிடத்தே வள்ளலுனை வாழ்த்திடல் வேண்டும். எப்படி சொல்கிறார், மருளாய உலகம், இந்த உலகம் மிஸ்ர பிரபஞ்சம், இன்பம் துன்பம், இரவு பகல், லாபம் நஷ்டம் எல்லாம் கலந்தே தான் உலகம். உலகம் மட்டுமா, உலகத்தில் வாழ்கிற நமக்கும் இதெல்லாம் லாபம் உண்டு, நஷ்டம் உண்டு, இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, எல்லாம் உண்டு. எப்போ நம்ம இருள் கடிந்து உள்ளத் தெளிகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மையை உணர்றோமோ அப்போ தான் இது எதுவுமே கிடையாது. எது வந்தானாலும் என்ன, மேலே பாம்பு வந்தாலும் சரி, பள்ளி வந்தாலும் சரி, எது வந்தானாலும் அது வந்து காப்பாற்றும் அப்படிங்கக்கூடியது. அதனால் வந்து அவர் வந்து அந்த மனோபாவத்தில் இருந்ததுனால நானும் இதை ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அந்த பாடலோடு அந்த எம்பாரையும் நான் நினச்சி பார்க்குறது உண்டு. வள்ளல் பெருமானார் சொல்கிறார், இருளாமை உரல் வேண்டும். இந்த இருள் வந்து நம்ம மனதுக்குள்ளே காமகுரோதாதிகளாகிய இருள் நம்ம மனதுக்குள் பற்றாமல் இருளாமை உரல் வேண்டும், என்னை அடுத்தார் சுகமாய்த்திடல். யாரெல்லாம் என்னை சார்ந்திருந்தாங்களோ அவங்கெல்லாம் சுகமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க இல்லை என்னை சார்ந்தவர்கள், என்னை அடுத்தார் யாரெல்லாம் என்னை சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னை பார்க்குறாங்க, என்னை சந்திக்கிறவங்க எல்லாரும் சுகமாக இருக்கணும், இருளாமை இருள் வேண்டும், என்னை அடுத்தார் சுகமாய்த்திடல். பொருளாம் ஓர் திருவடியில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்து ஒன்றாதல் வேணும். புணர்தல், கலத்தல், ஒன்றாதல், மூணு நிலை அங்கே நடக்க வேண்டியிருக்கு. திருவாசகத்திற்கு இந்த மூன்று நிலைக்கும் நம்மை அழைத்து செல்லும். நான் வந்து இன்றைக்கு பார்த்த ஒரு காட்சியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கு இல்லை, நான் நேற்றைக்கு பார்த்த இந்த காட்சியை இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த தீபக்குண்டு பக்கத்தில் கொஞ்சம் கண்ணை மூடி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தீபக்குண்டு பக்கத்தில் போய் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே மயில், ஏகப்பட்ட மயில் இப்போ இதுவாக இருக்குது. என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் இந்த நிகழ்வுகளெல்லாம் போட்டு வரும்போது சில அன்பர்கள் தொலைதூரத்திலிருந்து வர்றவங்க சொன்னாங்க, அம்மா வெயில் அதிகமாக இருக்கா அப்படின்னாங்க. நான் வந்து குழந்தைங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது பெருமானார்கிட்ட வச்சுக்குவேன். ஐயா, எந்த குழந்தை இந்த நிகழ்ச்சியில் கலந்தால் அவங்களுக்கு மேன்மை உண்டோ, எவர்களுக்கு இதனால் வினைப்பதிவு கழிதல் சாத்தியமாகுதோ, யார் தன்னை உணர்கின்றார்களோ, யார் அருள் வழி நிறுத்தி அப்படி அருள் வழியில் தன்னை நிறுத்தி கொள்ள முனைகிறார்களோ அவர்களை மட்டும் வர சொல். இது வந்து ஆடம்பரமானவோ பொழுதுபோக்கானவோ தளம் அல்ல, இது வந்து தனக்குள் இறைவனை உணரும் தளம். அதனால் நான் நிறையா கூட்டத்தை விரும்பல தங்கும், எனக்கு யாரெல்லாம் இதை விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் வரட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டும் போது தொடர்ந்து இவங்க வெயில் வெயில் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் கடினமான வெயில். அப்போ நான் வந்து, ஐயா வெயில்னு சொல்கிறாங்க, பிள்ளைங்க வந்தாங்கன்னா வெயிலில் சுருண்டு போய் திரும்ப அவங்க இப்போ யாருக்கும் எதையும் தாங்குகிற மனபாவமும் இல்லை, உடல் பாவமும் இல்லை. அதனால் வந்து ஒரு வில் பவர், ஒரு ஸ்ட்ராங் வில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, துண்ணன்று இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல திருமந்திரத்தில், அது மாதிரி நீங்கள் துண்ணுன்னு இருக்கலாம் ஸ்டாங். ஏன், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கத்தான் செய்யும், அதை அனுபவிக்கத்தான் செய்யணும். மழை காலத்தில் மழை பெய்யத்தான் செய்யும், அதை அனுபவிக்கத்தான் செய்யணும். அதனால் நீ வந்து இதை பற்றியெல்லாம் நீ பெருசாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்ம மனதை பக்குவப்படுத்தி வச்சுருப்போம். அதை விட்டு போட்டு நம்ம வந்து இப்படி ஐயோ வெயில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சுழண்டோன்னா நம்ம எதையும் பிடிச்சிக்கிட முடியாது. அது என்னுடைய கொள்கை, எல்லாரும் அது மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் இறைவன்ட்ட ஒரு விண்ணப்ப வச்சேன், பிரபு இந்த குழந்தைங்க வார குழந்தைங்களுக்கு இந்த வெயில் தாக்கம் இருக்கக்கூடாது, ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து தன்னன்று இருந்ததடி ஒரு சாந்தி பிறந்ததடி அப்படின்னு சொல்வார். தன்னன்று இருக்கணும், ஒரு சாந்தி அவங்களுக்குள்ளே கிடைக்கணும், அதுக்கு ஏதேனும் ஹெல்ப் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன். அப்படி வேண்டும்போது இறைவன் வந்து என் முன்னால் ஒரு கும்பம் அதை நூல் சுற்றி அதில் தீர்த்து அடைச்சி வைக்க சொல்லி அவர் எனக்கு உணர்த்தினார், மௌன பாஷையிலையும் உணர்த்தினார். நான் அதை திரும்ப மறந்துட்டேன் இயல்பாக ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கும் அதே விண்ணப்ப வச்சேன், குழந்தைங்களுக்கு இந்த வெக்கையினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது, எல்லாரும் அருள் ஞான உணர்வு பெறணும், இந்த வெக்கை இருந்துச்சுன்னா ஞான உணர்வு போயிடும், அதனால் நீங்கள் எனக்கு கருணை பண்ணுங்கள் அப்படின்னு அதுக்கு அடுத்து வேண்டிக்கிட்டேன். அப்படி தொடர்ந்து நான் வேண்டிகிட்டே இருந்தேன். அவர் அந்த கும்பத்தை காமிச்சிக்கிட்டே இருந்தார், எனக்கு அது மனதில் ஆகலை. அப்புறம் ஒரு சூழ்நிலையில் ஓ கும்பம் இதில் சுற்றி வைக்க சொல்கிறார் போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு மத்தியானம் ஒரு 11 மணி வாக்கில் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்தேன். என்னை அறியாமல் சாப்பாட்டு தட்டிலேயே ஒரு ஸ்பந்த உணர்வு, ஒரு மெய்ஞான நிலை எனக்கு கிடைச்சிது.
அப்போ அப்போ அந்த கும்பம் மீண்டும் வந்துச்சு. அடாடாடா, நம்ம கும்பம் இன்னும் வைக்கலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து முகங்கை கால் கழுவிட்டு ஒரு கும்பம் சுற்றினேன். கும்பம் சுற்றி அதில் தீர்த்தம் அடைச்சி அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் யூடியூப்பில், அந்த கும்பத்துக்கு எப்படி பிரதிஷ்டை பண்ணதுன்னு பண்ணியிருந்தேன். அதை பண்ணி போய் அந்த தீபக்குண்டு பக்கத்தில் போய் அந்த கும்பத்தை வச்சுட்டு வந்துட்டேன். வச்ச ஒரு 15-20 நிமிஷம் ஆயிருக்கும் பாருங்கள், மழை கொட்டு கொட்டுன்னு பெஞ்சு இந்த என்வயன்மெண்ட் இந்த ஏரியாவையே குளிர பண்ணிடுச்சு. அப்போ இறைவன் வந்து தானும் தன் தையலும் தாள் சடையும் ஆண்டி நிலையில், நான் யார், நான் ஆர் எமது யார் என் உள்ளம்மார், நீங்கள் நினச்சி பாருங்களேன். இறைவன் வந்து நம்ம என்னை அடுத்தார் சுகமாய்த்திடல் வேண்டும் அப்படின்னு நான் கேட்கும்போது, என்னை அடுத்தவர்கள் சுகமாய்ப்பதற்காக வேண்டி இந்த திருக்கருணை இறைவன் செய்கிறான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நான் ஆயக்கடவே நானாவதான் என்னதோ இங்கே அதிகாரம், நான் இதை ஆராய்ச்சியே பண்ண மாட்டேன். இறைவன் செய்ய சொல்கிறத எனக்கு நினைவில் நின்றால் நான் கட்டாயம் செஞ்சிருவேன். ஆனால் எத்தனை தடவை நான் தவறு செஞ்சனாலும் இறைவன் வந்து திருத்தி பணி கொடுக்கின்றான். அதனால் நான் அவன் கும்பம் வைக்க சொன்னான், நான் மறந்துட்டேன். ஆனால் வைக்க சொன்ன அன்னைக்கு அந்த மழை பெஞ்சிச்சு பாருங்க, அது வந்து அந்த பஞ்சபூதங்களும் அவனுடைய திருக்கருணையால் இயங்குகின்றது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சாட்சி அது. அப்புறம் வந்து நான் வந்து இந்த நிகழ்வை நினச்சிக்கிட்டு அந்த தீபக்குண்டு கடியில் உட்காந்துருந்தேன். எனக்கு நீ சொல்கிறது புரியுதுப்பா, அந்த நேரம் அப்புறம் கொஞ்சம் மறந்துடுறேன். இதுக்கு என்ன காரணம், மாயை வந்து இன்னும் என்னை பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கா, மறதி வந்து அதுவும் கூட அவத்தைகளில் ஒன்று தானே, ஏன்ப்பா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டுட்ருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 6-7 மைல், ஒரு மைல் தாய் மயில் போலுக்கு ரொம்ப குண்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தரம் மாதிரியே ஒரு 5-6 மைல் ஒரே ஸ்ட்ரெச்சில் அது குஞ்சு பொறிச்ச மாதிரி தெரியல. ஒரே ஸ்ட்ரெச்சில் குஞ்சு பொறிச்சதுன்னா ஒன்று போல் இருக்கும் குஞ்சு, ரொம்ப பிஞ்சு குஞ்சு ஒன்று, அதை விட கொஞ்சம் பெரியது, அதை விட கொஞ்சம் பெருசு, அப்புறம் இந்த தாய்ப்பறவை ரொம்ப குண்டாக இருந்துச்சு. அவங்க என் முன்னால் வந்து நின்று எனக்கு என் முன்னால் நின்னதோடு மட்டுமில்லை கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சரி ஏதோ கூட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்த்தேன். எனக்கு நேராக முன்னால் ஒரு தூண் இருந்துச்சு. அந்த தூணுக்கு இந்த தாய் மயில் ஏறிச்சு. தாய் மயில் ஏறின உடனே அந்த குஞ்சு மயில் ஏற முயற்சி பண்ணிச்சு. அதனால் கொஞ்சம் கூட சிறகு அசைக்கவே முடியலை. உடனே தாய் மயில் கீழே குதிச்சுது. கீழே குதிச்சுட்டு அந்த குஞ்சு அரவணைச்சிக்கிட்டு திரும்ப மேலே ஏறிச்சு. இந்த குஞ்சு இதுக்கு முயற்சியே பண்ண முடியலை, விட்டுருச்சு. அப்புறம் மீண்டு இறங்குச்சு, அப்புறம் மீண்டு போச்சு. ஆனால் அந்த குஞ்சு பறவையால் முடியலை. உடனே அது வந்து அந்த குஞ்சு பறவை அப்படி அரவணைச்சி கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேலே ஏறினது தன்னுடைய சுகம் முக்கியம் அப்படின்ட்டு அது போகலை பாருங்கள். எனக்கு அது மனது முன்னால் இந்த பாடலை உடனே கொண்டுட்டு வந்துச்சு. சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசையறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவரறியா சிந்துரச் சேவடியானை சேவகனை வரக்கூவாய். குயில்பத்தில் அந்த பாடல் பாடுறாரு. எப்படி பாடுறாரு, வரக்கூவாய் சிந்தூரச் சேவடியானை சேவகனை வரக்கூவாய். குயிலே நீ வரக்கூவு, எப்படி கூவு, சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறே போல். அந்த குயில் அதாவது வாசியவோ அல்லது தன்னுடைய மனதையோ எதனாலும் குயில்னு சொல்லி கூப்பிடுறார். சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறே போல் அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசையர். நீ எப்படி இருக்க, அந்தரத்தே அதாவது வான்வெளி முழுதும் அகண்ட விஸ்வமாக பறந்திருக்கிறார். அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசையருப்பான். அங்கிருந்து கீழே இறங்கி வந்து அடியவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய மாயை தான் கண்ணை இத்தனைக்கும் காரணம், மாயையை விட்டு வெளியே வாங்க தங்கம் அப்படின்னு சொல்லி இங்கு அடியவர் ஆசையர்ப்பான் முந்தும் நடிவும் முடிவும் ஆகிய மூவரறியா சிந்தூரச் சேவரியான். அந்தரத்தே நின்று இழிஞ்சினோன்னு இந்த மயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 அடி அல்லது 4 அடி இருக்கும் அந்த சுவர், அதில் ஏறி நின்றுச்சு. இந்த 4 அடி சுவரில் ஏறி நின்று கீழே இறங்கவும் கீழே குதிக்கவும் மேலே அப்படியா நான் சொல்கிறேன் ஆண்டவன், இல்லை இல்லை இல்லை, அந்தரத்தே நின்று இழிந்து அடியவர் ஆசரிப்பான் முந்தும் நடுவும் முடிவும் இல்லதோர்.
அவன் வந்து சுந்தரச்சோதியான். அவன் சாதாரண ஆள் இல்லை. நான் சொல்லக்கூடிய ஆள் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்தூரச் சேவடியான். மூவர் யார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மூன்று பேரானாலும் அறிய முடியாத பரசுவம் இது. நான் சொல்லக்கூடிய இந்த மயிலை பார்த்தேன், இந்த மயிலுக்கு நாலடிங்கிறது, அந்த சின்ன குட்டி மயிலுக்கு அது நாலடிங்கிறது, அந்தரத்தே நின்று எழுந்து அந்த நாலடி உயரத்துலேருந்து அந்த தாய்ப்பறவை கீழே இறங்கி வந்து மூணு தடவை நாலு தடவை வழிகாட்டுச்சு, முடியலை. அப்போ அது அது கொஞ்சம் வளரும் வரைக்கும் அது கூட பயணிப்போம் அப்படின்னு அதை கூட்டிகிட்டு போயிட்டு, நம்மளுக்கும் இறைவன் வந்து அந்தரத்தை நின்று இழிந்து இங்கே அடியவர் ஆசை இருப்பான், வாங்கடா குட்டிகளா வாங்க அப்படின்னு இந்த திருவாசக தீக்கு அந்த தீக்கு குடத்தில் இந்த பாம்பு மாதிரி இறங்கி வந்திருப்பானோ, என் கற்பனை அப்படி போச்சு. அடியவர் அந்தரத்தை நின்று இழிந்து இங்கே அடியவர் ஆசை இருப்பான், முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவரறியா சிந்தூரச் சேவடியான். முந்தும் நடுவும் முடிவும் அறியான். அவன் நான் சொல்லக்கூடியவன் சாதாரண ஆளுன்னு நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. மூவரறியா பிரம்மா விஷ்ணு ருத்ரனாலும் அறிய முடியாதவன், முந்து நடு முடிவு இது எதுவுமே இல்லாதவன். அவன் வந்து நம்மளை எல்லாம் அரைகூவி சிந்தூரச் சேவடியானே அவன் வந்து நம்மளை அகப்படுத்தி ஆட்கொண்டு அடியவர் ஆசை இருப்பதற்காக வேண்டி வருகின்றான். அதனால் நீ போய் கூவுன்னு சொல்லி இந்த மயில மனதை வந்து வாசியை வந்து குயிலாக்கி தாஜா பண்ணி கூப்பிட்டு போகிறார். சுந்தரத்து இன்பக்குயில் அப்படி ரொம்ப ஐஸ் போடுறார். சுந்தரத்து இன்பக்குயில் வாடாக்கண்ணு வாடாக்கண்ணு வாடாக்கண்ணுன்னு கூப்பிடுறாரு தாஜா பண்ணி. நான் அந்த மயிலினுடைய காட்சியை மணக்கண் முன்னால் விரிஞ்சிச்சு. மூவரறியா சிந்தூரச் சேவடியான், நமக்கு வேண்டிய அந்தரத்தே நின்று இழிந்து அடியவர் ஆசையறுப்பான் வந்து நின்றுக்கிறான். மூவரறியா சிந்தூரச் சேவடி அது, அவன் வந்து நமக்கு இவ்வளவு செய்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் பாக்கியமும் நல்லூலும் உள்ள அன்பர்கள் நீங்கள் இந்த அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் பலன் பெறுமாறு உங்கள் எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். திருவுருள் கூட்டி வைக்க வர சனிக்கிழமை கும்பத்தை ஃபில் பண்ணுற நிகழ்வு இருக்குப்பா. இதுக்காக வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை தீட்சிக்கு வரக்கூடிய அன்பர்கள் சனிக்கிழமை வந்துட்டிங்கன்னா கூட எல்லா நிகழ்வுலையும், அதாவது இங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கக்கூடியதில் கலந்துக்கலாம். அதுக்கு முன்னால் நாளைக்கே வரணும்னு அடியவர்கள் விரும்புனா நாளைக்கே கூட வரலாம், இன்றைக்குனாலும் வரலாம். இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போனவங்க 1000 பேர் வந்தாலும் 100000 பேர் வந்தானாலும் மூவரறியா சிந்தூரச் சேவடியான்னு எல்லாரையும் அரவணைச்சி போகிறான். அந்த மயில் வந்து 5-6 குஞ்சுகளை அரவணைச்சி தன் இறகால கூட்டிகிட்டு போகுது. மேலே ஏற முடியலைங்கிறதுக்காண்டி ஏறின மயில் கீழே வந்து இறங்கி வருது. பேரண்ட நாயகன் நமக்காக வேண்டி மூவரறியா சிந்தூரச் சேவடியான், முந்தும் நடுவும் முடிவும் அறியாதவன், அவன் நமக்கு அந்தரத்தே நின்று இழிந்து அடியவர்களுக்காண்டி வருகின்றான். இப்போ நாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம யாருக்காண்டி என்ன பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம். திருவுருள் நமக்கு துணை நிற்கட்டும். கொஞ்சம் பணிவு, கொஞ்சம் விட்டு கொடுக்குற சுவாவம், கொஞ்சம் நான்கக்கூடிய தன்மனைப்பு, ஐயோ என்னை இவஞ்சது சொல்லிட்டான் வந்து நம்மகிட்ட என்ன பெரிய, நம்ம மூவரறியா சிந்தூரச் சேவடியானையாக விழுங்கியிருக்கிறோம். நம்ம விழுங்கினது சாதாரண ரத்த அஸ்தி மாமிசத்தை வளர்க்கறதுக்கு தானே, ஊந்தளைக்கும் சரீரத்துக்கு தானே நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், இன்பத் தேர்ந்தளைக்கும் சரீரத்துக்காக சாப்பிட்டுக்கோம். அதனால் நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம எத்தனை பிறவில யாருக்கு என்ன செஞ்சோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். மூரறியா சிந்தூரச் சேவடியாக நமக்குள்ளே வருவான். அந்த உள்ளே வரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுப்போமே. அது வரைக்கும் நீங்கள் நிகழ்வில் பங்கு பெற்றாலும் அல்லது பார்வையாளராகவும் கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. எதுவாக கலந்துக்கலனாலும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இரவோ சனிக்கிழமையோ வந்து தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு இருக்குது, திங்கள்கிழமை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது 30/4/2023, திங்கள்கிழமைங்கிறது 1/5/2023. ரெண்டு நாள் நிகழ்வுலையும் பார்வையாளர்களாகவும் கலந்துக்கலாம், தப்பு கிடையாதுக்கண்ணா. எல்லாம் நல்ல பரம்பொருள் உங்களோட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் நின்று வழி நடத்த பிரார்த்திக்கிறேன். அரகரம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.